தினம்தோறும் 6000 மெட்ரிக் டன் குப்பைகள் சென்னை மாநகராட்சி சார்பில் அப்புறப்படுத்தப்படுகிறது என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை அசோக் நகர் உதயா தியேட்டர் அருகிலுள்ள கட்டிட கழிவுகளை அகற்றும் பணிகள், நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அகற்றும் பணியினை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பகுதியில் உள்ள கட்டிட கழிவுகளை ஜேசிபி மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். குறிப்பாக நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. மேலும் அங்கு நடைபெறும் தூய்மைப் பணிகள் குறித்தும் ஆய்வினை ஆணையர் பார்வையிட்டார். இதற்கிடையில் ஆய்வின் பொழுது வயதான நபர் ஒருவர் ஆணையரை சந்தித்த வேளையில் அவருக்கு 200 ரூபாய் பணம் கொடுத்தார். மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள், ஒரு பக்கம் மழைநீர் வடிகால் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது, சாலை போடும் பணிகள் வேகம் பிடித்துள்ளது. அதே நேரத்தில் நம்மளோட ஆக்கிரமிப்பு டிராஃபிக் இடையூறு இருக்கிறது. மனு முதலமைச்சர் அதற்கான மீட்டிங் நடத்தி அதுக்கப்புறம் மனு உள்ளாட்சித்துறை அமைச்சரும் மீட்டிங் அதுக்கு நடத்தியிருக்காங்க. தலைமைச் செயலர் ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் பாழடைந்த வாகனங்கள் ஒரு 1500 மேலே கண்டறிந்து அதில் இதுவரைக்கும் 260 வாகனங்கள் அப்புறப்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை வர்றதுக்குள்ள கட்டட ஒரு 20-25 இடங்கள், பட்டினப்பாக்கம், கெனால் பேங்க் ரோடு, இன்னர் ரிங் ரோட சைடு, அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து அதே மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் இரவோட இரவாக அந்த மாதிரி 25 இடத்துல கட்டட இடிப்புகளையும் அவங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து தற்போது எங்கெங்கே இருக்கோ அந்த பணிகள் எடுக்கும் பணியில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். நாளொன்றுக்கு சென்னையில் 6000 மெட்ரிக் டன் குப்பை அகற்றும் பொழுது அதில் கட்டட இடிப்புகள் உள்ளடங்கி அதில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 380 மெட்ரிக் டன் கூடுதலாக கட்டட இடிப்புகள் நம்ம சாலையோரங்களில் எடுத்திருக்கோம். குறிப்பாக பட்டினப்பாக்கத்தில் கடந்த 10 நாட்களில் 900 மெட்ரிக் டன், 900 லோடுகள் நம்ம மெட்ரிக் டன் வந்து அதை சமன்படுத்துவதற்கும் அப்புறப்படுத்துவதற்கும் அங்கே எடுத்திருக்கோம். அந்த பகுதியிலையும் ஒரு 24 ஏக்கர் வந்து பாயடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய இடங்கள், ஓஎஸ்ஆர் நிலம் மீட்கும் பணி இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த பணி தொடர்ந்து நடக்கும். இந்த சாலையோரங்களில் வாகனம் நிறுத்துவதை வந்து ஒரு ஆக்கிரமிப்பாக கருதி அதுக்குன்னு ஓடுற வாகனங்களை எடுக்க வேண்டாம். அது வந்து அன்ஆத்தரைஸ்ட் பார்க்கிங். ஆனால் மாதக்கணக்கில் பயனற்ற வாகனங்களில் சாலை ஓரங்களை போடும்போது டெங்கு கொசுவும் அதில் உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த வாகனங்கள் எழுதப்பட்டு இப்போதைக்கு ஒரு 4 இடங்களில் நம்ம அதை அப்புறப்படுத்தி 15 நாளுக்கு ஒரு முறை ஆக்ஷன் செய்யப்படும். இதை நான் தெளிவுபடுத்துகிறேங்க. திரு அறப்போர் இயக்க மதிப்புரை திரு ஜெயராமன் அவர்கள்ட்டே நான் நேரடியாக பேசினேங்க. அவரும் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு நீங்கள் கணக்கீடு ஒரு கண்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணிக்கிறோங்க. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக வந்து பஸ் ரூட் ரோடுங்கிறது 461 எண்ணிக்கை, 387 கிலோமீட்டர். அது இல்லாமல் 34,640 எண்ணிக்கையான உட்புற சாலைகள். அது இல்லாமல் நம்மளோட ஹைவேஸில் இந்த இன்னர் ரிங் ரோடு, அண்ணா சாலை, வால்டாக் சாலை, பூந்தமல்லி ஹை ரோடு போன்ற பல்வேறு சாலைகள் இருக்குது. இதில் அவர் வந்து குறிப்பிட்டு சொன்னது 192 சாலைகள் குறிப்பிட்டு பொதுமக்களோட இதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதில் பாந்தியான் ரோட் போன்ற சாலைகள் ஏற்கனவே போடப்பட்டு முடிவுபட்டது. அவங்க ஆய்வு செய்யும்போது அதில் அந்த மழைநீர் வடிகால் பண்ணி நடந்து அது ஒவ்வொரு சாலையோட நம்பரும் எடுத்து அது எங்களை எடுத்தும் கொடுத்துருக்காரு. அதில் எது போட முடிச்சிட்டோமோ அதற்கான டீட்டெயில்ஸு, எது போடலையோ சப்போஸ் ஏதாவது காரணத்தில் எந்த சாலையும் நாங்கள் வேணும்னு போடாமல் இருக்க மாட்டோம் அந்த தகவலையும் சொல்கிறேங்க. கடந்த 2 மிகப்பெரிய வளர்ச்சி பணிகள் நடக்கிறதுனால புதிய சாலைகள் 313 கிலோமீட்டர் மட்டும் 215 கோடி ரூபாயில் 21-22 போடப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த உள்ளாட்சித்துறை மூலமாக நம்ம 11,248 சாலை 1,806 கிலோமீட்டர் நீளத்துக்கு போட்டுருக்கோம். நாளொன்றுக்கு 20 போடுறோம். நீங்களே இப்போ சர்தார் பட்டேல் ரோடு பார்க்கலாம், பூந்தமல்லி பொரசவாக்கம் ஹை ரோடு பார்க்கலாம். ஸோ அதில் இந்த 192 சாலையும் உள்ளடங்கும். அது இல்லாமல் சில அவுட்டர் சாலைகளும் அவர் குறிப்பிட்டிருக்காரு, பெரும்பாக்கம் போன்ற கிராமிய சாலைகள். அது அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு சொல்லியிருக்கோம். அவர் மட்டும் இல்லைங்க, சோஷியல் மீடியாலேயோ இல்லையா பத்திரிகையாளர்களோ சொல்லக்கூடிய பொதுமக்களோட எதிர்பார்ப்பு இன்றைக்கி மிக அதிகமாக 25 விழுக்காடு புதிய சாலைகள் எடுக்கும்பொழுது எங்கள் சாலை விட்டு போயிருக்கு அப்படின்னு ஒரு ஆதங்கம் சில பேருக்கு இருக்கலாம். குறிப்பாக நெடுஞ்சாலை துறையை தாண்டி பெரியார் சாலை, பெருங்குடி, அதே மாதிரி மடிப்பாக்கத்தில் பல சாலைகள். ஸோ அது எல்லாமே நீங்களே கண்கூட வாகனத்தை ஏற்றி பார்த்து நாங்கள் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறோம். 4-1 60 சாலைகள்,
கிலோமீட்டர்ஸ் சுமார் 20 கிலோமீட்டர் போடும் பணி நடக்கிறது. இந்த அனைத்து சாலைகளும் அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டோம். அந்த சாலைகளும் எது எது போட்டிருக்கோமோ அந்த தகவல், போடாத சாலைகள் எப்போ போடுவோம், எங்கேயாவது பேட்ச் ஒர்க் தேவைன்னா அது அவருக்கும் சொல்லுவோம், உங்கள் மூலமாகவும் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லை, அந்த மெயினாக என்ன இருக்குதுன்னா, கோர் ஏரியாஸில் வந்து முதல்ல பல ஆண்டுகள் முன்னாடி போட கழிவுநீர் குழாக்கள் ஒரு சவால். செகண்ட் என்னென்னா, சில ஏரியாவில் வளர்ச்சி பணிகள் நடக்கும்பொழுது அவங்க டேமேஜ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம வினய்குமார் ஐஏஎஸ்னா எம்டி அங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கோன்னா, அந்த பகுதியில் இருக்கிற கூடிய பொதுமக்கள், அதே மாமன்ற உறுப்பினர், அதே மாதிரி ஜேஇஏஇ சிஐஎஸ்ஐ, அப்புறம் மழைநீர் வடிகால் துறையில் இருக்க, கழிவுநீர் வடிகால் துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள், நம்ம ஒரு டீமாக செயல்படணும். அப்படி டீமாக செயல்பட்டு ஒரு தண்ணி தேங்கி வரும்போது சாக்கடை தண்ணி கழிவுநீர் கலந்தால் மற்ற நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அறிவுறுத்தணும், கண்காணிக்கப்படும். தேங்க்யூ.